மெகா தடுப்பூசி முகாமில் 21 லட்சத்திற்கும் அதிகமானோருக்கு தடுப்பூசி செலுத்தப்பட்டுள்ளது என சுகாதாரத்துறை செயலாளர் ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். இந்தியா முழுவதும் கடந்த ஜனவரி 16ஆம் தேதி கொரோனா தடுப்பூசி போடும் பணி தொடங்கியது. முதலில் சுகாதார பணியாளர்களை தொடர்ந்து தற்போது 18 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு கொரோனா தடுப்பூசி செலுத்தப்பட்டு வருகிறது. தடுப்பூசி போடும் பணி தொடங்கிய முதல் 9 மாதங்களில் 100 கோடி டோஸ் தடுப்பூசி போடப்பட்டு உள்ளது. தமிழகத்திலும் கொரோனா தடுப்பூசி போடும் பணி மிக விரைவாக நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் தமிழகத்தில் 6வது கொரோனா தடுப்பூசி முகாம் 23ஆம் தேதி நடைபெற்றது. இந்நிலையில் மெகா தடுப்பூசி முகாமில் 21 லட்சத்திற்கும் அதிகமானோருக்கு தடுப்பூசி செலுத்தப்பட்டுள்ளது என சுகாதாரத்துறை செயலாளர் ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். இதுவரைக்கும் நீங்கள் பார்க்கும்பொழுது சென்னையில் 1.7 லட்சமும், கோயம்புத்தூரில் 1.12 லட்சமும், குறிப்பாக திருச்சிராப்பள்ளி, கடலூர், தஞ்சாவூர், விழுப்புரம், தூத்துக்குடி, திருப்பூர் போன்ற மாவட்டத்தில் சுமார் 80,000 ரேஞ்சுக்கு வந்திருக்கு தடுப்பூசி. மற்ற மாவட்டங்களில் படிப்படியாக கம்பேரிட்டிவ்லி லெஸ்ஸாக போட்டது. பெரம்பலூரில் 17,000, மயிலாடுதுறையில் 19,000, நாகப்பட்டினத்தில் 19,000, ராணிப்பேட்டில் 20,000. இப்போ நமக்கு மெயினாக இருக்கக்கூடிய இதுவரைக்கும் உள்ள மெகா கேம்பில் முதல் மெகா கேம்பில் 28.91 லட்சம், ரெண்டாவது மெகா கேம்பில் 16.43 லட்சம், மூன்றாவது மெகா கேம்பில் 25.04 லட்சம், நான்காவது மெகா கேம்பில் 17.40 லட்சம், ஐந்தாவது மெகா கேம்பில் 22.85 லட்சம் போட்ட நிலையில் தற்பொழுது நம்ம இதுவரைக்கும் 21.17 லட்சம் போட்டுள்ளது. ஒரு நல்ல செய்தி.